இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றி சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 36 இன்ச் பாடிக்கு கேதரிங் பேண்ட் வெட்ட போகிறோம். கேதரிங் பேண்ட் வெட்டும் பயிற்சிக்குள் செல்ல போகிறோம். எல்லாரும் இந்த கேதரிங் பேண்ட் வெட்டுவதை எல்லாரும் பொறுமையாக பாருங்கள். பொறுமையாக பார்த்து சிறந்த தையல் கலைஞனாவதுக்கு இது உதவியாக இருக்கும். எல்லாருமே வாருங்கள். என்னோட வேதாந்த நிறுவனத்துக்கு முருகப்பெருமானும் குருமார்களை வணங்கி இப்போ கேதரிங் பேண்ட்டு வெட்டும் பயிற்சிக்குள்ள சொல்லித்தரப்போகிறேன். அதுவும் என்னுடைய அட்டவணை மூலியமாக எப்படி கேதரிங் பேண்ட் வெட்ட போகிறேன்னு சொல்ல போகிறேன். இப்போ வந்து C36 கேதரிங் பேண்ட்டு, உயரம் 40, C36 கால் லூஸ் 5, இடுப்பு வந்து 18 வைக்க போகிறேன், W18 வைக்க போகிறேன். பட்டியோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 10 12 12. அதே மாதிரி 12.5 இடுப்போட அளவு 18, உயரம் வந்து அப்படியே 40 வச்சிடணும். கீழே கால் லூஸ் வந்து 5. இது எல்லாமே நான் வச்சு இப்போ நான் வெட்ட போகிறேன். எல்லாரும் இந்த பொறுமையாக இந்த வீடியோவை பொறுமையாக வருவார். இது வந்து கிராஸ் கட்டிங்கில் கேதரிங் பேண்ட் வெட்ட போகிறோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களால் பேசப்படும். இப்போ வந்து கேதரிங் பேண்ட் வெட்டு பயிற்சிக்குள் செல்ல போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க 36 இன்ச் கேதரிங் பேண்ட்டு இந்த அட்டவணை மூலியமாக தான் நான் வெட்ட போகிறேன். இந்த அட்டவணை மூலியமாக நான் வெட்டுவதை எல்லாரும் கவனிங்க. இப்போ அட்டவணையில் வந்து கேதரிங் பேண்ட்டு நான் எடுக்க போகிறேன். கேதரிங் பேண்ட்டு 36 இன்ச். இப்போ பார்த்தீங்கன்னா 36 இன்ச் கரெக்டாக இங்கே இருக்கும். 36 இன்ச் இங்கே இருக்கும். 36 இன்ச்சுக்கு என்ன வைக்க போகிறோமோ, இப்போ சீட்டு 40 மாறினதுனால 1.5 ப்ளஸ் பண்ணிட்டேன். இப்போ கால் எல்லாமே கேதரிங்கில் எல்லாமே கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன பட்டி வைக்க போகிறோங்கிறதுக்கு இங்கே அளவு இருக்குது. இப்போ வந்து இந்த பட்டி வந்து 12 இன்ச் அகலம் வைக்க போகிறேன். அந்த பட்டி இங்கே கரெக்டாக இருக்குது. எல்லாமே இந்த பட்டியை பார்த்து இந்த காலை பார்த்து அப்படியே வெட்டிட வேண்டியதான். அந்த பாடிக்கு தகுந்த மாதிரி கேதரிங் பேண்டை நம்ம வெட்ட போகிறோம். வெட்டும் பயிற்சிக்குள் நம்ம செல்ல போகிறோம். இப்போ வந்து கேதரிங் பேண்ட்டுக்குள்ள அட்டவணை. அட்டவணையில் கேதரிங் பேண்ட் இப்படியே இப்போ 36 இன்ச் பாடினா இந்த பாடியை பார்த்து இந்த என்ன பட்டி தேவையோ அதை போட்டு வெட்டிட வேண்டியதான். இப்போ இந்த துணியை வந்து ரெண்டாக வந்து கிழிச்சிக்கோங்க. ரெண்டாக கேதரிங் பேண்ட்டுக்கு ரெண்டு இந்த துணியை வந்து ரெண்டாக வந்து இப்படி எடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ அட்டவணையை இந்த ஓரத்தில் வச்சுக்கேன். இப்போ கேதரிங் பண்ணி இப்படி வச்சுட்டேன். இப்போ வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து இதை இப்படி கிராஸ் பண்ணி மடிச்சுங்க. எப்படி வந்து கர்ச்சீப்பு மடிப்பீங்களோ, கர்ச்சீப்பு எப்படி மடிப்பீங்களோ அதே மாதிரி மடிச்சுங்க. கரையை வந்து கரெக்டாக அந்த கரையை வந்து இந்த பக்கம் போட்டுக்கோங்க. கரை இப்படி போட்டு கரெக்டாக கர்ச்சீப்பு ஷேப்லேயே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கரை வந்து மேல் பக்கம் வரட்டும். கரெக்டாக அந்த கரை வந்து இப்படி வரட்டும். இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இது வந்து ஒரு பாகம், ஒரு பாகத்தை நீங்கள் மடிச்சிட்டீங்க. இப்போ அடுத்த பாகம் ஒன்றை வந்து மடித்து கர்ச்சிப்பு மாதிரி மடிச்சுக்கோங்க. இன்னொரு பாகத்தை நான் அதே மாதிரி மடிச்சுக்கேன். கரையை தான் மடிக்கணும். கரை தான் மெயினான விஷயம். இந்த கரையை வந்து மடிக்கும் போது இந்த பக்கம் கரை வரணும். கரை வர்ற மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த பக்கம் கரை கரை வந்து கரெக்டாக வர்ற மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிக்கப்பட்டது. இப்போ கரெக்டாக மடிச்சிட்டோம். ரெண்டு ஈவனாக வச்சுக்கோங்க. ஈவனாக மடிச்சுட்டு கரெக்டாக எல்லாமே பக்காவாக ரெண்டுமே கர்ச்சி மடிக்கிற மாதிரி இந்த பக்கம் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. இந்த பக்கம் எந்த வகையான மாற்றம் இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கிட்டோம். வச்சுட்டேன். இப்போ உயரம் வந்து உயரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40 உயரம். 40 இன்ச் உயரத்துக்கு வந்து அப்படியே உயரத்தை குறைக்கவே கூடாது. கேதரிங் பெண்டுக்கு குறைக்கவே கூடாது. குறைக்காம 40 எந்த காரணத்தை கொண்டு குறைக்கக்கூடாது. உயரம் 40 இன்ச் வர மாதிரி கோடு போட்டுக்கோம். 40 இன்ச் உயரம் வரணும். கரெக்டாக 40 இன்ச் கரெக்டாக வைக்க வரையப்பட்டது. 40 இன்ச் உயரம் நான் போட்டுட்டேன். 40 இன்ச் உயரம் போட்டோம். இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து பட்டி மடிக்கிறதுக்காக 1 இன்ச் வச்சுக்கோங்க. 40 இன்ச்சில் கரெக்டாக இங்கே வந்து புள்ளி வச்சுக்கோங்க. 40 இன்ச்சில் கரெக்டாக ஒரு புள்ளி வச்சுட்டு உயரம் எந்த காரணத்தை கொண்டு குறைக்கக்கூடாது. உயரம் கரெக்டாக 40 இன்ச் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் எல்லாமே இந்த லெங்க்து ஃபுல் லென்த்து போட்டேன். இந்த இடத்துல எல்லாம் வச்சுட்டோம். இப்போ பாருங்க என்ன பண்ண போறோம்னாக்கா இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட். இந்த இடத்துல வந்து மெயினான விஷயம் 40. இதுக்கு மேல நம்ம போகணும். இது போறதுக்காக என்ன பண்றோம்னா ஒரு ஜாயிண்ட் போட்டுக்கணும். எப்பவுமே ஒரு வந்து கேதரிங் வந்து ஒரு ஜாயிண்ட் வரும். ஜாயிண்ட் வந்து இடத்துல கரெக்டா அப்படி வந்து பேப்பர்ல ஜாயிண்ட் போட்டுங்க. ஜாயிண்ட் வந்து பக்காவா ஜாயிண்ட் போட்டு விட்டீங்கன்னா பக்காவா இருக்கும். கேதரிங்க்கு அவசியம் ஜாயிண்ட் வரும். ஜாயிண்ட் இல்லாம வெட்டக்கூடாது. வச்சுட்டேன். இப்போ இங்கேயும் வச்சுட்டோம். இப்போ நேராக இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுருவோம். இதுக்கு நேராக ஒரு கோடு போடப்பட்டது. இப்போ நேராக வந்து 40 இன்ச்சில் நேராக ஒரு கோடு நான் போட்டுட்டேன். போட்டோம். இங்கேருந்து 40 இப்போ வந்து 36 இன்ச் இங்கேருந்து 8 இன்ச் இறக்கிங்க. 8 இன்ச் இது பொதுவான அளவு. என்னுடைய அட்டவணையில் இருக்குது.
இது டபுள்யூ பதினெட்டு இங்க எட்டு இது எட்டு இங்க எட்டு எட்டு வச்சுட்டேன் கரெக்டா இங்க மார்க் பண்ணிக்கலாம் எல்லாம் மார்க் பண்ணிட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா டபுள்யூ எவ்வளவு டபுள்யூ வந்து பாத்தீங்கன்னாக்கா பதினெட்டு இன்ச்சு வச்சிருந்தோம் நாற்பது இன்ச்சு சீட்டு அதனால பதினெட்டு வைக்கிறேன் பதினெட்டு வச்சுட்டேன் இதுவும் பதினெட்டு இதுவும் பதினெட்டு இது டபுள்யூ பதினெட்டு இங்க எட்டு இது எட்டு இங்க எட்டு எட்டு வச்சுட்டேன் எட்டு வச்சுட்டு கரெக்டா இங்க மார்
இன்ச்சு பாடிக்கு தான் நீங்க வைக்க சொன்னீங்க. ஏன் சார் 18 வைக்கிறீங்க, 18 இன்ச்சு வைக்கிறீங்கிறது கேட்கறீங்க, கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கும். 36 இன்ச்சுக்கு நான் 17 இன்ச்சு தான் கொடுத்துருக்கேன். இப்ப வந்து சீட்டு கொஞ்சம் 40 இன்ச்சா வந்ததுனால இங்க ஒரு இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்றேன். அதனாலதான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஏன்னா சீட்டு வந்து கூட வந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கணும். இங்க எல்லாம் இப்ப இங்க 8 இன்ச்சு வச்சுட்டேன், இங்க 18 இன்ச்சு வச்சுட்டேன். இப்ப கீழே பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த இடத்துல எவ்வளவு வைக்கணும்னாக்கா 5 இன்ச்சு வைக்கணும். 5 இன்ச்சு வந்து கால் லூஸ் கேட்டிருக்காங்க, 5 இன்ச்சு அழகா வச்சுட்டேன். அழகா வச்சுட்டு இந்த ஒரு அடி ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஒரு அடி ஸ்கேல் வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு அடி ஸ்கேல்ல இங்கேயும் 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இங்கேயும் 5 இன்ச்சு வச்சுட்டு இந்த ஒரு அடி ஸ்கேல கரெக்டா அந்த மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு அடி இங்க மார்க் பண்ணிட்டேன், இங்க எல்லாம் மார்க் பண்ணிட்டேன். ஒரு அடி இந்த ஸ்கேலோட அளவு வந்து ஒரு அடி, ஒரு அடி கரெக்டா மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணப்பட்டது இது 5, இது 5 கரெக்டா மார்க் பண்ணிட்டோம். இப்ப பாருங்க கரெக்டா வந்து இந்த இடத்துல வச்சுட்டேன், எல்லாமே பக்காவா அந்த இடத்துல வைக்கப்பட்டது. இப்ப வந்து இங்க ஒரு அடி ஸ்கேல் வந்தது எல்லாரும் பாத்துட்டீங்க, எல்லாம் பாத்துட்டு இப்ப வந்து பெண்டு போட போறேன். பெண்டு போடுறத எல்லாரும் பாருங்க, பெண்டு வந்து கரெக்டா வந்து பெண்டு போட போறோம். பெண்டு வந்து கரெக்டா இந்த இடத்துல இப்ப வச்சுட்டேன். இப்ப பெண்டு போடுறத எல்லாரும் கவனிங்க, கேதரிங் பாயிண்ட் பெண்டு போட போறேன். இப்ப கேதரிங் பாயிண்ட் பெண்டு போட போறேன், பெண்டு போடுறத எல்லாரும் கவனிங்க. இப்ப பாருங்க இந்த இடத்துல வந்து கரெக்டா வந்து இங்க 5, இங்க 5, இங்க 5 வச்சுட்டேன். கால் லூஸ் 5 வைக்கப்பட்டது. இப்ப வந்து கரெக்டா பெண்டு போட போறோம். கரெக்டா இங்க இருந்து பெண்டு இந்த ஒரு அடி ஸ்கேல்ல கரெக்டா 12 இன்ச்சு கரெக்டா இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இது பிரகாரம் தான் நான் இங்க சொல்லியிருப்பேன். இப்ப பாருங்க ஒரு அடி ஸ்கேல் கொண்ட ஒரு அடி ஸ்கேல்ல லென்த் வச்சுட்டு கால் லூஸ் 5னா 4.5, 5.5, யார் எப்படி கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அட்டவணையிலேயே எல்லாமே இருக்கும். இந்த ஒரு அடி ஸ்கேலுக்கு மேலதான் இந்த பெண்டு வரணும், கரெக்டா அந்த பெண்டு வரப்போகுது. ஒரு அடி ஸ்கேலுக்கு மேல பெண்டு போறேன், எனக்கு அட்டவணையில இருக்க மாதிரி தான் போட போறேன். இப்ப ஒரு அடி ஸ்கேலுக்கு மேல அழகா பெண்டு போட போறவங்க அழகா அப்படி பெண்டு அழகா அப்படி போய் அப்படியே அழகா அப்படி திரும்பி வேண்டியது. இப்ப வச்சுட்டேன், இப்ப எல்லாமே போட்டோம். இப்ப அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போறேன், இங்க இருந்து 1 இன்ச்சு இங்க இருந்து கரெக்டா ஒரு அடி ஸ்கேல் வச்சு கரெக்டா அப்படி ஒரு பெண்டு நேரா போட்டுங்க. இங்க போட்டேன். இப்ப இங்க வந்து எக்ஸ்ட்ரா நான் துணி வைக்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து நான் பிரிச்சு விடணும்னா என்ன பண்றதுக்காக கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். எக்ஸ்ட்ரா வந்து கரெக்டா வந்து எல்லாமே போட்டேன். இப்ப பாருங்க எல்லாமே பெண்டு போடப்பட்டது, எல்லாமே பக்காவா போட்டேன், எல்லாமே பக்காவா போடப்பட்டது. இது எல்லாருமே பாத்துட்டீங்க. இது இது மாதிரி தான் நீங்க வந்து பெண்டு போடணும். பெண்டு போட்டதை எல்லாரும் பாத்துட்டீங்க. இது மாதிரி தான் அழகா வந்து கேதரிங் வந்து பக்காவா போடணும். பக்காவா போட்டு தான் நீங்க வெட்டினீங்கன்னா பர சிறப்பா இருக்கும். எல்லாமே இது பாது பெண்டு பாத்துட்டீங்க. பெண்டு நம்ம கேதரிங் பெண்டு போட்டதை எல்லாரும் பாத்துட்டீங்க. இது மாதிரி தான் இங்க போடணும். இங்க ஒரு அடி ஸ்கேல் கரெக்டா வச்சுக்கணும். ஒரு அடி ஸ்கேல் கரெக்டா அப்படி வச்சுக்கோங்க. இங்கேயும் ஒரு அடி ஸ்கேல் வச்சுக்கோங்க. அந்த ஒரு அடி ஸ்கேலுக்கு தகுந்த மாதிரி தான் பெண்டு இங்க போடணும். இப்போ வெட்டும் பயிற்சிக்குள்ள போறோம், கால் வெட்டும் பயிற்சிக்குள்ள போறோம். இங்க வந்து கரெக்டா இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. இப்படி நறுக்கிடுவேன், இதை எடுத்துட்டேன். இப்ப இங்க இருந்து போயிடுவோம். இந்த இடத்துல கரெக்டா இந்த இடத்துல இந்த கரெக்டா நம்ம கோடு போட்டதுக்கு கரெக்டா இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு இதுக்கு நேரா இப்ப வந்து பர்ஃபெக்டா இங்கேயும் வெட்டிக்கலாம். ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. ஸ்டாப்லர் பண்ணா நகராம இருக்கும். இப்ப இங்க இருந்து போவோம். இங்க இருந்து கரெக்டா அப்படியே போயிட்டு கரெக்டா மேல போயிருங்க. இங்கேயும் ஸ்டாப்ல பண்ணிக்கோங்க. இங்கேயும் ஸ்டாப்ல பண்ணிங்கன்னா சிறப்பா இருக்கும். ஸ்டாப்ல பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே எடுத்துருவோம். இப்போ இங்க இருந்து ரவுண்ட் பண்ண போறேன். இப்போ இந்த இடத்துல இது பட்டிக்காக வெட்ட போறோம். பட்டிக்கு எடுத்துட்டேன்.
இப்படி வச்சுட்டேன். இப்ப பாருங்க இந்த இடத்துல இருந்து அழகா அந்த இடத்துல இருந்து அழகா வந்து இந்த இடத்துல இருந்து அழகா போ குடுக்க போறேன். ரவுண்ட் பண்ணிட்டேன், எல்லாமே பக்கா வந்து 8 இன்ச் ரவுண்ட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ஜாயிண்ட் வச்சுட்டோம், ஜாயிண்ட்டுக்கு நேரம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க கேதரிங் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. கேதரிங் பண்ணிட்டு பக்கவா ஒயரை வந்து எந்த காரணத்து கொண்டு குறைச்சிடக்கூடாது. ஒயரை என்னவோ 40 அப்படியே வச்சிடணும். ஏன்னா 10 இன்ச் லூஸ் வந்து இறக்க கேட்பாங்க. இந்த 40 வந்து பக்காவா இருக்கணும், எந்த வகையான தப்பு வந்துடக்கூடாது. இங்க வந்து 1 அடி ஸ்கேல் இதோட, அந்த 1 அடி ஸ்கேல் இதோட முடிஞ்சிடும். 1 அடி ஸ்கேலுங்கிறது இதோட முடிஞ்சு இங்கேயும் 5 வச்சுக்கோங்க, இங்கேயும் 5 வச்சுக்கோங்க, இங்கே அழகா 5 வச்சுட்டு பக்காவா போட்டுருங்க. எந்த வகையான இதுவும் வரக்கூடாது, தப்பு இல்லாம உள்ள ஒரு இதை நான் போட்டிருக்கேன். வச்சுட்டேன். இப்ப வந்து பாருங்க பட்டி வெட்டுவதை கவனிங்க. பட்டி வெட்ட போறேன், பட்டி வெட்டுவதை எல்லாரும் கவனிங்க. பட்டியை பூரா நேர் பண்ணிக்கங்க. அகலம், அகலம் பட்டி எவ்வளவு வேணும்னு பாக்குது. அகலம் வந்து பாத்தீங்கன்னா 12.5 பட்டி அகலம் வச்சுட்டேன். இப்ப நீளம் 10, நீளம் 10 வச்சுக்கோங்க, அதுக்கு மேல தேவையில்ல. 10 வச்சுட்டேன். இது அகலம் வந்து 12.5, இது 10, இது 10, இது 12.5, எல்லாமே கரெக்டா அப்படி போட்டோம். பக்காவா போட்டாச்சு. இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி துணி வெட்ட போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பட்டி துணியில வந்து என்ன பண்ணுங்கன்னா, பட்டி துணியை வந்து கரெக்டா வந்து 2 துணியை மட்டும் எடுத்துக்கங்க. இதுல வந்து 2 துணியை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதுல வந்து 4 துணி இருக்கும், இதுல 4 துணி இருக்கும். இதுல வந்து அகலம் கம்மியா இருக்கிறத விட்டுட்டு அகலம் ஜாஸ்தி உள்ள, இதுல வந்து இந்த பாத்தீங்கன்னா நீளம் வந்து இது கம்மியா இருக்கும், இது வந்து நீளம் கூட இருக்கும். இதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இது அகலம் வந்து 12.5 பக்கா வச்சிருங்க. 12 வைக்கப்பட்டது. நீளம் வந்து பாத்தீங்கன்னா நீளம் வந்து 10 இன்ச் நான் வச்சுட்டேன். வச்சுட்டு இதுக்கு நேரம் ஒரு கோடு போட்டுருவோம். பத்து இன்ச்சு கோடு போட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா 1.5, இது 8, இது வந்து 10, இதுவும் 10, இது வந்து 12.5, இதுவும் 12.5. இப்ப எல்லாம் போட்டு இப்ப கோடு வெட்ட போறோம். பட்டி வெட்டது ரொம்ப ஈஸி. வச்சுட்டேன், எல்லாம் பட்டி வந்து வைக்கப்பட்டது. இப்ப பட்டி வச்சுட்டோம். இப்ப பாருங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாமே பட்டிகள் அழகா வெட்டப்பட்டது. இப்ப வந்து அந்த ஜாயிண்ட்டுக்கு நான் துணி வைக்க போறேன். ஜாயிண்ட்டுக்கு துணி நம்ம வந்து வச்சிடணும், 4 பீஸ் வைக்கணும். இந்த 4 பீஸ் வெட்டுறத பாருங்க. 4 பீஸ் வந்து கரெக்டா நம்ம வச்சு விட்டுறோம். வச்சுட்டோம்னாக்கா அவங்க பாட்டு தச்சிருவாங்க. இந்த பீஸ் வச்சுட்டோம்னா அவங்க வந்து கரெக்டாக தைச்சிருவாங்க. கரெக்டாக தைக்கிற மாதிரி இந்த பீஸ் வச்சுட்டோம்னா அவங்க பாட்டு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த வகையான தப்பு வர்றது, தப்பு வராமல் அவங்க தைக்கிறதுக்கு ஈஸியாக தைச்சு முடிச்சிருவாங்க. ஓகே, பட்டி அழகாக வந்து இந்த ஜாயிண்ட் போட்டு அழகாக வச்சுருவாங்க. ஜாயிண்ட் போட்டதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பீஸை எடுத்துட்டு கூட நீங்கள் ஜாயிண்ட் அழகாக போட்டுடலாம். எடுத்துருங்க. இது அப்படியே எடுத்துட்டு இந்த பீஸ் அப்படியே போட்டு நீங்க வெட்டிட வேண்டியதான்.
இந்த ஜாயிண்ட போட்டு அப்படியே குடுத்துட்டீனா அவங்க அழகா வெட்டி வேலை அழகா அந்த ஜாயிண்ட போட்டு இந்த இடத்துல ஜாயிண்ட் போட்டுருவாங்க ஜாயிண்ட் வந்து பக்காவா இதல போய் உட்கார்ந்துக்கும் இதல பக்காவா உட்கார்ந்துட்டு இந்த பேப்பர் போட்டு இவங்க வெட்டிடுவாங்க இப்ப பேப்பர் வெட்டிட்டோம் இந்த ஜாயிண்ட நான் வெட்டி வச்சிட்டேன் நாலு பீஸ் ஜாயிண்ட் வெட்டிட்டேன் ஜாயிண்ட் வெட்டினது எல்லாரும் பாத்துட்டீங்க இப்ப வந்து பாருங்க பட்டி வச்சு காட்ட போறேன் கேதரிங் பண்ணி இப்படிதான் வெட்டணும் கேதர் பண்ணி விட்டு பட்டி விட்டு போட்டு வச்சு இப்ப பட்டியை வந்து வச்சு காட்டுற பாருங்க பட்டி கரெக்டா இந்த இடத்துல இப்படி தச்சிருவாங்க இது வச்சிருவாங்க கரெக்டா பட்டி வைக்கப்பட்டது பட்டி இங்க இருந்தா தைக்க போறாங்க தச்சிருவாங்க இங்கிட்டு காலிஞ்சு இங்கிட்டு காலிஞ்சு தைக்கப்படும் இதுல இதுல அரைஞ்சு தச்சிருவாங்க இப்ப உயரம் பாருங்க கரெக்டா நான் உயரம் பக்காவா இருக்கும் எந்த வகையான தப்பு வராம கரெக்டா வந்து எந்த வகையான தப்பு கேதரிங் பண்ணி இப்படிதான் வெட்டணும் கேதரிங் பண்ணி அழகா போது பாருங்க இந்தளவுக்கு தான் இருக்கும் இப்போ உயரம் வந்து நான் மேலேருந்து 40 இன்ச்சு கரெக்டாக இருக்கும் எல்லாமே பக்காவாக இருக்கும் எல்லாமே உயரம் நான் 40 வந்து 40னா 50 இன்ச்சு கரெக்டாக இருக்குது எல்லாமே பக்காவாக இருக்குது இது மாதிரி தான் நீங்கள் வெட்டி பழகணும் இது கேதரிங் பாயிண்ட் வெட்டும் பயிற்சி பார்த்தீங்க இது 36 இன்ச்சு சீக்கு உள்ள 36 சீட்டு 40க்குள்ள கால் வெட்டியிருக்கேன் இது எல்லாமே இது நான் சொல்லக்கூடிய விஷயம் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம் இந்த ஜாயிண்ட் எடுத்து இப்போ வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கால் வந்து பக்காவாக இதில் போய் உட்காந்துரும் இந்த இடத்துல ஜாயிண்ட் வந்துடும் இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் இது மாதிரி வெட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் இந்த ஜாயிண்டை கொண்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துல சேர்த்துருவாங்க இந்த இடத்துல சேர்த்து வச்சுன்னா வேலை முடிஞ்சு ஜாயிண்டுகள் கரெக்டாக சேர்க்கப்படும் இது மாதிரி தான் கேதரிங் பேண்ட் வெட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறேன் இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம் இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் சிறந்த வெற்றியாளராக முடியும் சிறந்த கட்டிங் மாஸ்டராக முடியும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் தெரிவிங்க இது பட்டி இதுக்கு பட்டி கரெக்டாக நம்ம வெட்டியிருக்கோம் இது வந்து பட்டி வந்து பார்த்தீங்கன்னா 12.5 இது வந்து 10 இது 10 எல்லாமே பட்டி கரெக்டாக இந்த இடத்துல மடிச்சிடுவாங்க பக்காவாக இது மடிக்கப்படும் மடிச்சுட்டு கரெக்டாக நாடை அடிச்சுருவாங்க பக்காவாக மடிச்சுட்டு இந்த பக்காவாக இது பிரகாரம் எல்லாம் மடிக்கப்பட்டது இப்போ பாருங்கள் கரெக்டாக எல்லாமே பாருங்கள் பக்காவாக இருக்கும் எதுவாக ஏதாவது மாற்றம் இருக்கான்னு பாருங்கள் இது வந்து ஜாயிண்டு ஜாயிண்டு கரெக்டாக இப்படி போட்டுருவோம் இதில் வந்து ஜாயிண்டு அழகாக அப்படி போகும் இந்த இடத்துல மிதியோட தைச்சிருவாங்க மிதியோட தைக்கப்படும் மிதியோட தைச்சிட்டாங்கன்னா பக்காவாக போயிடும் இது வந்து இது ரவுண்டு பக்காவாக ரவுண்டு எல்லாம் எடுத்துருவாங்க இதை போட்டு வெட்டிடுவாங்க வெட்டிட்டாங்கன்னா பக்காவாக வந்து எல்லாமே சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பக்காவாக இருக்கும் இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம் இது மாதிரி வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இது கேதரிங் பேண்ட் வெட்டும் பயிற்சியை பார்த்தீங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 1 அடி ஸ்கேல் வச்சுருந்தேன் 1 அடி ஸ்கேல் தகுந்த மாதிரி தான் எல்லா விஷயமும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதிலே தான் நாடாக்கள் வந்து எந்த வாரணம் கொண்டு வெள்ளை நூலில் போடக்கூடாது இப்போ வந்து 36 இன்ச்சு இதுக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கனோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கேதரிங் பேண்ட் கால் வந்து 1 அடி ஸ்கேல் வச்சுருக்கேன் 1 அடி ஸ்கேலுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இதற்கு ஸ்கேல் வச்சுட்டு கால் லூஸ் எல்லாமே இதில் இருக்குது என்னோடய அட்டவணையில் எல்லாமே இருக்குது இதுக்கு எந்த பட்டி பாருங்கள் இது வந்து 28-30 வரைக்கும் உள்ள பட்டி இது 31-30 இது 36 வரைக்கும் உள்ள பட்டி இந்த பட்டி என்ன இருக்கோ அந்த பட்டி தரம் பட்டி எப்படின்னா வெட்டியிருக்கணும் அது மாதிரியே போட்டிருக்கேன் முக்கியமான குறிப்பு உயரம் அப்படியே வைக்க வேண்டும் பட்டியை தனியாக வெட்டி கொள்ள வேண்டும் அளவிற்கேற்ப பட்டியை பார்த்து கவனமாக வெட்டி கொள்ளணும் எல்லாமே இதில் இருக்கும் கம்ப்ளீட்டாக இருக்கும் சீயை பார்த்து கவனமாக வெட்ட வேண்டும்னு சொல்லியிருப்பேன் எல்லாமே இந்த அட்டவணை பிரகாரமே இருக்கும் பேண்ட் அளவெடுக்கும் முறை உயரம் மார்பு சுற்றளவு கால் லூஸ் வாடிக்கால் விருப்பத்திற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாமே இதில் இருக்கும் அட்டவணையில் இருக்குது ஒவ்வொன்றும் அட்டவணையில் இருக்குது இது கேதரிங் கால் அட்டவணை இது பார்த்தீங்கன்னாக்கா செமி பட்டியலாவோட அட்டவணை எல்லாமே செமி பட்டியலா அடுத்தது வந்து பஞ்சாபி பேண்டோட அட்டவணை எல்லாமே இந்த அட்டவணை மூலியமாக தான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் இது வந்து சுடிதார் சாதா பேண்ட் பஞ்சாபி மாடல் உள்ள அட்டவணை எல்லாமே இந்த அட்டவணையை பார்த்து தான் நான் வெட்டியிருக்கேன் இந்த அட்டவணை மூலியமாக நீ வெட்டி சிறந்த வெட்டியாளராகிறதுக்கு இந்த அட்டவணை உறுதுணையாக இருக்குது இந்த அட்டவணையை வாங்கி சிறப்பாக சுடிதாரை வெட்டி கடையில் நடக்கக்கூடிய ரகசியத்தை வெட்டி சிறந்த வெற்றியாளராக மாறுங்கள் இது இதை பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லி இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் தெரிவிங்க இது எல்லாமே என்னுடைய வேதாந்திர மகரிஷி முருகப்பெருமானுக்கு தான் நன்றியை சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஓம் சரணபவன் சொல்லிட்டு வாழ்க தையல்களை வளர்க தையல்களைன்னு சொல்லிட்டு வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள் இந்த யூடியூபில் பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் வெளிநாட்டில் பார்த்த அத்தனை உள்ளங்களுக்கும் இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு வாருங்கள் என் வீடியோ வந்து எப்பவுமே உங்களை வாழ வச்சே தீரும் இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம் நீங்கள் எப்பவுமே நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றி தான் உங்களுக்கு வரப்போகிறது நீங்கள் சிறந்த சூப்பர் ஸ்டாராக மின்ன போகிறீர்கள் இந்த கட்டிங்லாம் வெட்டி பாருங்கள் கடையில் பெரிய கும்பலே நிற்கும் பெரிய கும்பல் வந்து நிற்கும் இது வாடிக்கையாளருக்கு நம்மளுக்கு சம்பந்தப்படுத்திய கட்டிங் அதனால் இந்த முறையில் வெட்டி பாருங்கள் நிச்சயம் வெற்றியாளராக மாறுவதற்கு இது உறுதுணையாக இருக்கும் வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்